வெல்கம் இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, கடந்த வாரங்களில் எங்களோட நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 100 பேர்லேருந்து அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த 28 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதில் இன்னும் சில பேர் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போது யார் யாரெல்லாம் வந்து கூடுதலான பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ஜட்ஜஸ் கிட்ட வாங்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், இல்லை யார் அந்த பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், ஏன்னா வந்து ஒருத்தர் தான் அதில் செலக்ட் ஆவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான ரவுண்ட் தான் இது. ஸோ இந்த ரவுண்டில் நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நம்ம முக்கியமான விஷயமான இந்த நிகழ்ச்சியின் அந்த முக்கியமானவங்களை நாங்கள் வந்து முக்கியமாக வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, எஸ் முதலாவது எங்களுடைய மெயின் ஜட்ஜ், கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ், எங்களுடைய கலைமாமணி பரத்வாஜ் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தர்ஷன் சார். மின்னுறீங்க சார், தக தகன்னு மின்னுறீங்க சார். தேங்க்யூ. ஓகே சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வாரம் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. 100-லேருந்து 28 வந்தவங்க லாஸ்ட் எபிசோட்ஸில் பாடினாங்க, இப்போ மிச்சம் இருக்கிறவங்க பாடுறாங்க. ஸ்டாண்டர்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, அதாவது ஒவ்வொரு எபிசோட்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பெரிய ஒரு களமாக மாறிடுச்சு நம்மளுடைய ஸ்டேஜ், சூப்பர் ஸ்டார் ஜூனியர். ஸோ நிச்சயமாக இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். இப்போது எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, வணக்கம். வணக்கம். வணக்கம் தாஷ். இன்னைக்கு அப்படியே சும்மா கிளாஸாக மாஸாக வந்திருக்கீங்க. சேஞ்ச். வெல்கம். தேங்க்யூ. அம்சத்வனி அக்கா வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம், எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த 28 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்க கிட்ட வந்து நீங்க அந்த 100 பேரை தாண்டி இப்ப 28 பேர். ஸோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்னும் இன்னும் அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரம் கூடிக்கொண்டே போறது வந்து எங்கட நாட்டின் ஆளுமைகளை வெளியில காட்டுது. அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. இன்னும் அவங்க மெருகறணும் வந்து வாழ்த்துறோம். அடுத்ததாக நாம இன்னும் முக்கியமானவர்களை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் இது. எஸ், நான் வந்து இவங்க 4 பேருக்குமே பாடல்கள்லேயே வந்து நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன், ஏன்னா பாடல்களோடய அப்படி லிங்க் ஆகிட்டோம் நாங்களும். முதலாவது, வாஃபா வாஃபா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவை போல. வாஃபா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கிறோம். எங்களுடைய அடுத்த டீம் லீடர் யாரு அப்படின்னு நாங்கள் பார்க்க போறோம். மைக்கேல் ஜாக்சன், என்ன பாரு என்ன பாரு, ராய் ஜாக்சன் உன்னை பாரு உன்னை பாரு. ராய் ஜாக்சன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, அடுத்த டீம் லீடரை நாங்கள் இப்போ வெல்கம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து எங்களுடைய பரத்வாஜ் சாரோட இசையமைப்பில் வந்த பாடல் ஒன்றே வந்து பொருந்தும். தயா 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 ஊரெல்லாம் தயா தயா தயாண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, எங்களுடைய அடுத்த டீம் லீடரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். மனோஜே மனோஜே குழப்பம் என்ன, இதுதான் வயசே காதலிக்க. ஆமாங்க, காதலிக்கத்தான் வயசா சொல்றீங்க நீங்க? வயசுன்னு சொல்லிடுவோம் அப்புறம் சொல்லிடாய்க்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க அப்படி சிரிச்சு சந்தோஷமா அந்த பக்கம் இருக்கும்போது தான் குழந்தைங்களும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டா இருக்கதா வந்து வெளி உலகத்துல பேசிக்கிறாங்க. இந்த மேடை வந்து உருவத்துல எவ்வளவுதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் அதை விட பிரம்மாண்டம் நம்ம இசை அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் காட்டிக்கிட்டு இருக்க எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். வாவ், நான் இப்ப சொல்ற மாதிரி இது சின்ன ட்ரெய்லர் தான், பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் பாருங்க எப்படி இசையமைப்பு அப்படின்னு. ஓகே, இப்ப நாங்க வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் போறதுக்கு முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினம் ஷேர் பண்ணியே ஆகணும். ட்ரிங்கோலேருந்து ஒரு பொண்ணு இந்த மேடையை தொடர்றதுக்கான அனைத்து விதமான கெப்பாசிட்டியும் இருக்க ஒரு பொண்ணு, அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதாவது ஆடிஷன் லெவலில் கலந்து கொள்றதுக்கு. ஆனால் ஆடிஷனில் கலந்துக்கிறதுக்கு முதல்லையே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கான
ஒரு நேரத்தை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ ஒரு திறமையான ஒரு குழந்தை, அவங்களுடைய ஒரு சின்ன வீடியோ கிளிப் இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியில் டேவில ப்ளே ஆகுது, பார்க்கலாம். வந்திருச்சு உன்னை தேடி திருப்பி தந்திருச்சு, இது போல இனிமேலும் வரவேனா ஒரு நாளும். இந்த ஆடிஷன் லெவலில் கலந்துக்கிறதுக்காக அவங்களோட அம்மா அப்பாவும் அவங்கள பாட வச்சு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ கிளிப் தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ ரிஸ்னா ஒரு ரொம்ப திறமையான குழந்தை, இந்த மேடை அவங்கள மிஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுடைய திறமைக்காக அவங்களுக்காக இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தும். வரதா சார், ரிஸ்னாவை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளவு ஆசையோடு அந்த பாட்டு பாடுறாங்க பாருங்க, அந்த பாட்டு குரல் கேட்கும் போது முதல்ல நான் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து நான் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக அவளுடைய அந்த ஆத்மா வந்து இந்த நல்ல குழந்தை இது இவங்க இந்த குழந்தைகள் மூலமாக இவங்களை பாடுறாங்களே இவங்கெல்லாம் இந்த இதோட மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு சரியாக போய் நினைக்கிறேன். ஸ்டான்லி அண்ணா நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொன்னாலும் அது ஈடு கொடுக்காது, என்ன ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த குடும்பத்துக்கு என் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அம்சத்தனி அக்கா சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிழல் படங்களில் அவளோட ஒவ்வொரு அங்க அசைவும் குறும்புத்தனமும் அந்த ஒரு துடுதுடுப்பான ஒரு துடிப்பான ஒரு எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவளோட கண்ணில் தெரியுது. அப்படியெல்லாம் நிறைய ஆசைகள் ஒரு உத்வேகமான ஒரு குழந்தைய நாங்கள் இழந்திருக்கிறோம்ன்றது மிகப்பெரிய இழப்பு. தேங்க்யூ அக்கா. ஓகே, எங்களோட நிகழ்ச்சியில் இருக்க எல்லாருமே வந்து ரிஸ்னா அவங்களுடைய ஏவி பார்த்துருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக எங்களுடைய சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் டீம் ஒரு ஏவி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷலான ஏவியை பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என தன் கொஞ்சும் குரலால் பிஞ்சு மொழி பேசும் இவள் பெயர் ரிஸ்னா. திருகோணமலையின் குழந்தை இவள், பாடுவதென்றால் கொள்ளை பிரியம் இவளுக்கு. தன் பாடலால் தன் குடும்பத்தினர் நண்பர்கள் என தன்னோடு இருப்பவர்களை மகிழ்வூட்டும் செல்ல பிள்ளை இவள். சிட்டாய் சிறகடித்து பறந்து இவளும் இன்று இதே பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார் ஜூனியர் மேடையில் எம்மோடு ஒருத்தியாய் இருந்திருக்க வேண்டிய குழந்தை ரிஸ்னாவின் குரலும் செல்ல குரல்களில் ஒன்றாக ஒளித்திருக்க வேண்டியவை. சக்தி சூப்பர் ஸ்டார் இதில் ஜூனியரில் சேர்றதுக்கு சரியான ஆசைப்பட்டிருந்தவர் அவருக்கு, அதுக்காக வந்து அவ வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் அவள் டெய்லி வீட்டில் வந்து டெய்லி வந்து பாட்டு படிக்கிறதும் ரெக்கார்ட் பண்ணுறதும் என் பிள்ளையே நான் அதில் சேர்க்கணும்னு சொல்லி அவள் பட்டு நானும் அது அப்ளிகேஷன் எடுத்து நிரப்பி என் பிள்ளைக்கு அனுப்பி அந்த ரெக்கார்ட் இதால் அனுப்பி இவ்வளோ இதெல்லாம் செஞ்சேன். பிள்ளை எடுத்த எனக்கு உண்மையிலே தாங்க முடியாது எழுத்து. என் பிள்ளை எல்லாம் அந்த பிள்ளைக்கு எல்லாம் நல்லா கொடுத்த இறைவன் வந்து பிள்ளையோட லைஃப்பை வந்து பதிமூன்று வயசில் எடுத்துட்டான்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்கு. தன் பாடல் திறமைக்கான அங்கீகாரமான சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் மேடைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த ரிஸ்னா கடந்த 6 மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் பலியாகி எம்மை விட்டு போய்விட்டாள். போன உசுறு வந்துடுச்சு என பாடிய ரிஸ்னாவின் உயிர் இனி மீண்டும் வரப்போவதில்லை. நீளும் இவ்விரவில் நிரம்பிக்கொள்ளும் இவள் நினைவுகள் எம் நெஞ்சங்களில் நீங்காமல் என்றும் வாழும். நாங்க இப்போ முதலாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போலாம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க திவான்யா ஹிமாத்ரி. வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகம்.
போகும் போரல் கொஞ்சம் தூரமே என் அச்சம் மாசே எல்லாமே தள்ளி போகட்டும் எந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும் நான் பகல் இரவு நீங்கது நிலவு ஓகே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஓகேயா? சரி, ஹம்சதோனி அக்கா நீங்கள் சொல்லுங்கள். பாடும்போது நல்லா அழகாக இருந்தது. சில இடம் நல்லாவே உங்களுக்கு பில்டின்னா இயற்கையாகவே கமகம் வருது, அந்த இடம் நல்லா இருந்தது. ஆனால் பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியில் ஃபோக்கஸ் இருந்திருக்கலாம். அதையும் பார்த்துக்கொண்டிங்கன்னா இன்னும் நல்லா பாட வாய்ப்புகள் இருக்குமா. ஓகே, எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? திவன்யா, நல்ல அருமையான இனிமையான குரல் வளம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஸ்மூத்தாக பாடு, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ருதி கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆச்சு. இனிமையான குரல், அருமையான அசைவுகள் எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த இதுகளையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, மெயின் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். பரதாஜ் சார் சொல்லுங்கள். ஹலோ தேவன்யா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? படப்படப்பு இருக்கா? கவலையாக இருக்கா? பயமாக இருக்கா? லைட்டாக இருக்குது. நல்லா பாடுறீங்க, நல்லா முயற்சி பண்ணுங்கள். எங்கெல்லாம் தப்பு செஞ்சுருக்கீங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதை சொன்ன பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுட்டு அடுத்ததெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் பயமாக இருக்கா? எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஹம்சதனியாக்கா, நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? ஆறு, ஸ்டான்லியானா உங்களோட பாயிண்ட்ஸ் ஆறு. ஓகே, பரதாஜ் சார் நீங்கள் கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் அஞ்சு. ஸோ மொத்தமாக வந்து 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் கலக்குங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரதாஜ் சார் முன்னால் பாடினது, அதோட ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவ்வளோ பெரிய மியூசிஷியன் முன்னால் பாடுறதுன்னா சிம்பிள் இல்லை. இது வரைக்கும் செலக்ட் ஆகி 28 பேருக்குள்ள வந்திருக்கேன். இன்னும் நல்லா இதாகி முன்னால் வரேன். எங்களோட இன்றைய நிகழ்ச்சியோட முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து இன்னும் சில போட்டியாளர்கள் ரெடியாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்குவோம், அவங்க தான் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக வராரு லோகவியாசன். பாடியில எல்லாம் வந்து அப்படியே தைரியம் தெரியுது, முகத்துல ஏதோ வந்து ரணகலம் தெரியுது சார். சார் இருக்கிறதுனால அந்த 28 அதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை இல்ல அப்படிதானே? அது கொஞ்சம் பிரச்சனை. சார் வந்து பெரிய பிரச்சனையா? சார் கிட்ட சொல்லவா? சார் பெரிய பிரச்சனையா? சார் வா சார், போகவானு கேக்குறாரு. இல்ல சாரி சார். ஆ சாரி சார், மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் கலக்குங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லபடியாக கலக்குங்க, இனி வர போகிற பெர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லபடியாக கலக்குங்க. மேற்கையே காதே விழும் சூரியனே, தர்மம் தோக்காதே ஆளும் காப.
கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யா, வறண்டிடும் நெஞ்சத்தில் மலையில பெய்யா, ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாழும் விதியை நீக்கும் தீய ஜதீதாரோ 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 ஜக 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 ஜதீதாரோ 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 ஜக 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 ஜதீதாரோ 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 ஜக 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 ஜதீதாரோ 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 லோகவியாசன் பாடி முடிச்சிட்டீங்க ஒரு மாதிரியா. நாங்க வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதனியக்கா சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ். அருமையா, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சாங், பவர்ஃபுல்லாவே பாடியிருந்தீங்க லோகவியாசன். ஆனா அந்த மைக் ஹேண்டிலிங் மட்டும் நீங்க கவனிச்சு கொள்ளணும். ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், நல்லா பாடுறீங்க, ஆனால் அந்த பாட்டை உள்வாங்கி வெளியில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது மைக் தான். ஸோ மைக்கை நீங்கள் அங்கால் எங்கால் அசைக்கும் போது நீங்கள் கஷ்டப்பட்டு போடுற எஃபர்ட் எல்லாம் உங்களுக்கு சரியாக வந்து சேருதில்லை, அதை மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. சூப்பர், ஓகே. ஸோ பாகுபலிக்கு அந்த கத்தி மாதிரி நீங்கள் மைக்கை சரியா அப்படியான. பாட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய எல்லா இடத்துலயும் நல்ல பஞ்ச கொடுத்துருந்தீங்க ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும். ஓவரால் இஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே வரதாஜ் சார் சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். லோகவியாசன் ரொம்ப நல்லா பாடுறீங்க, வேற வெரி கிஃப்டட் சிங்கர், நல்ல நேச்சுரலாவே நல்லா பாடக்கூடிய ஒரு பாடகர். ஓகே நல்லா பாடுங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதனியாக்கா உங்களோட பாயிண்ட்ஸ் 8. வாவ் சூப்பர். ஸ்டான்லி அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பாயிண்ட்ஸ். 7. சூப்பர். சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ். 7. ஸோ ஆக மொத்தம் வந்து 22 பாயிண்ட்ஸ். 22 பாயிண்ட்ஸ்ன்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில் இப்போதைக்கு நீங்கள் தான் கூட பெருமையாக இருக்கு. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இன்னொன்று நல்லா பாட்டு பாடுங்க சரியா. சும்மா ஏஃபோனை பட்டு வீட்டில் பாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்படி சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் பாட கிடைச்சது ரொம்ப சேஞ்சாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சார் முன்னாடி பாடினது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இப்போது மூணாவது பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க ரஷிகா. வாங்க 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 ரஷிகா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பலமா இருக்குது, என்ன காரணம்? பாட்டு இந்த மேக்கப் சேஞ்ச் பண்றோமோ அந்த மேக்கப். அதாவது பாட்டை எப்படி நாம சேஞ்ச் பண்றோமோ அது மாதிரி நாம ஹேர் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லிகாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. ஓகேவா? ஓகே. கையளவே
ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சேஞ்ச் ஓவர்லாம் பார்த்தோம் உங்கள் ஹேர்ஸ்டைல் மாதிரியே. சரி, கமெண்ட்ஸ் கேட்கலாம். அக்கா சொல்லுங்கள், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? உங்கள் வாய்ஸை எவ்வளோ தூரம் இந்த மேடையில் பரிமளித்து காட்ட முடியுமோ அந்தளவு டைனமிக்காக காட்டியிருக்கீங்க. இயற்கையாகவே அந்த ஃபோக் டோனுக்குரிய அந்த அசைவுகள் அது இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு நல்லா கை கொடுத்தது. இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததம்மா. ஓகே, அடுத்ததா ஸ்டான்லியா, நான் சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். நல்ல த்ரோ, நல்ல டோன் ஒன்று இருக்குது. இந்த டோன் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் சரியா. அதில் இன்னும் இந்த பாட்டில் கூட சில இடங்கள் இருக்குது, அசைவுகள் வருது ஆனால் கம்ப்ளீட் ஆகலை சரியா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது அடுத்த ரவுண்டுகளில். ஓகே சூப்பர் சார், சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். ரஷிகா, இவங்க சொன்னது கேட்டீங்கல்ல, அதை கேட்டு நீங்கள் பாடுங்க, நல்லா பாடுவீங்க. ஓகே, வெரி குட், நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சார் அவரோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாரு. கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சோதனி அக்கா சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 8 points வாங்கியிருக்கீங்க. யா, அடுத்ததா ஸ்டான்லி அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ். 7. பரதா சார் சொல்லுங்கள். 6. ஓகே, மொத்தமாக வந்து 21 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஹாப்பியா? பரத்நாட்டியத்துக்கு முன்னாடி பண்ணது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு சந்தோஷம். நானும் அவர்கிட்ட அவர் முன்னாடி நின்று படித்து அவர் எலும்பி காய்த்துட்டு சொல்கிற ஒரு சிங்கராக நிற்கணும்னு எனக்கு ஒரு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 4வது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கலையரசனை இப்போ மேடைக்கு கூப்பிடலாம். கலையரசன் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா சாப்பிட்டு தெம்பாக வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா. ஆல் தி பெஸ்ட். கலையரசன் எந்த ஊர்ப்பா சொல்லுங்க? கிளிநொச்சி. கிளிநொச்சியில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு.
அவர் வந்து இங்கே ஆடிஷன்ஸுக்கோ இல்லைனா வந்து நாம் ரிஹர்சல்ஸ் இந்த மாதிரி கூப்பிடும்போது கூட கொஞ்சம் ஹார்டான விஷயங்களை ஹேண்டில் பண்ணி தான் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஆடிஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கலந்து கொள்கிறாரு. சில நேரம் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி இவர் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக நாங்கள் மறுபடியும் கைத்தட்டிட்டு சொல்லுங்கள் அம்சத்துனியாக்கா எப்படி பாடினாரு கலையரசன் இந்த பாடலை தெரிவு செய்து இவ்வளவு தூரம் முயற்சி செய்து இந்த இடத்துல பிரசன்ட் பண்ணதுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா நிறைய கஷ்டப்பட்டீங்க அந்த ஒரிஜினல் இமிட்டேட் பண்றதுக்கு, அந்த ஒரிஜினல்ல வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சி செய்தார். அந்த முயற்சிக்கு பாராட்டுகள். ஓகே ஸ்டான்லி அண்ணா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப கஷ்டமான பாட்டு, உங்களுக்கு சரியான பாடலை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாட்டு கத்துங்க. All the best. Okay, நாங்க இப்ப வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதனியாக்கா சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ்? 6. Okay. ஸ்டான்லியானா, நீங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 4. Okay. பிரதோதா சார், நீங்க சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ்? 6. சோ மொத்தமா வந்து 16 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஹாப்பி? Okay, அடுத்த எபிசோட்ல வந்து நீங்க இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? All the best. வீட்டில் சாதாரணமாக பாடிட்டு இருந்தவங்களுக்கு பரத் பாஸ்கரோட ஜட்ஜ்மெண்ட்டில் பாடுறது ஒரு பெருமை, மனசுக்கு ஒரு சந்தோஷம். அவர் ஜட்ஜ் பண்ணும்போது நான் பாடியிருக்கேன்ன்றது வீட்டில் பெருமையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட 5வது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க பிரணீர்ஷா. மாதிரியாக நம்ம வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாமா அக்கா? நல்ல வடிவாண்டிக்கு ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியெல்லாம் கூட பாடினீங்க, நல்லா இருந்தது. குரல் ஈவனாக இல்லை, பாட்டு ஃபுல்லாக ஒரே மாதிரியான டோனாக வரணும். உங்களுக்கு அந்த மூச்சு மூச்சு வாங்கி ஆடி பாடுறதுனால அப்படியான அசைவுகளால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதா என்னன்றத நீங்கள் பார்த்து சரி செஞ்சோன்னு பாடினீங்கன்னா இன்னும் நல்லா பாடலாம். வாழ்த்துக்கள்லாம். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க. நல்லா பாடிருந்தீங்க. ஓகே, பாடல் ரொம்ப அந்த சின்ன பிள்ளை தானே இன்னும் இருந்தது. ஓகே, சின்ன பிள்ளைங்க பாடுற அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கு. நீங்கள் சின்ன பிள்ளை தான் ஆனால் சொல்கிறேன். இந்த காம்படிஷன்
அப்படின்னு வரும்போது நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த முறை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாட்டை கேட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதை விட எதிர்பார்க்குறோம் அடுத்த முறை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே பரத்வாஜ் சார் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க பிரேஷா? ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பாடின விதம், அப்படியே ஸ்விங் பண்ணி பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இவங்க சொன்ன மாதிரி பாடுங்க, நல்லா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்க போகிறோம். அக்கா சொல்லுங்கள், நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 5. ஓகே, ஸ்டான்லியாடா சொல்லுங்கள், 5. சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 5. ஓகே, சும்மா வந்து 15 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பரத்ராஜ் சார் உங்களுக்கு பாடினது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். எனக்கு அவர் முன்னுக்கு பாடினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல கமெண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸோட வராங்க இஷிதா. பர்ஃபார்மன்ஸை பார்த்து பார்த்தீங்களா, ஜட்ஜு ஸ்டான்லி அண்ணா வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, எலிமினேட் கைத்தட்டி இருக்காரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, ஆ சொல்ல தேவையில்லை, உங்களோட ஃபேஸ்லேயே தெரியுது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே, நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க. ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது. என்னன்னு சொன்னால், ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஸ்டேஜை பயன்படுத்தின விதம், நீங்கள் இந்த ஸ்டேஜ் பயமே இல்லாமல் மற்ற கண்டஸ்டன்ட்க்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு சூட்டார பாட்டுகள் செலக்ட் பண்ணி பாடுங்க, வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அம்சத்துணி அக்கா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரையுமே அவ்வளோ ஒரு கலகலப்பா, ரொம்ப வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போன மாதிரி உங்க பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சது. ஓகே பரத்வாஜ் சார், திரை இசை பாடல்கள் மெல்லிசை பாடல்களை பாட வேண்டிய விதம் இது தான். அந்த வரிகளோட கரெக்டாக கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாடுறது, அதுவும் ஸ்டேஜில் சார் சொன்ன மாதிரி யூட்டிலைஸ் த ஸ்டேஜ் வெரி வெல், ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். வாவ், சூப்பர் கமெண்ட்ஸ் வாங்கிறீங்க. இப்போ வந்து நாம பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா 8. ஓகே, அம்சத்துணி அக்கா 8. ஓகே, கூட்டி வச்சுட்டேன் சார். உங்களுடைய பாயிண்ட்ஸ் 7. வாவ், 23 பாயிண்ட்ஸ். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து பரத்வாஜ் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இஷிதா,
நீங்கள் அப்படியே அந்த ஒரிஜினல் சாங் எப்படியோ அதோட ஃபீல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி வாவ் விஷிதா, என்ன லெவல் பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா இதெல்லாம்? ஆ ஓகே, நீங்கள் ஒரிஜினல் சாங் மாதிரியே பாடிருக்கீங்க அப்படின்னு வந்து பரத்வாஜ் சார் சொல்லியிருக்காரு. ஓகே சூப்பர், அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட செம்மையாக பண்ணுங்க. ஓகே சூப்பர். ஓகே, பரத்வாஜ் சார் முன்னாடி பாடினது எனக்கு சரியான மாதிரி ஒரு பெரிய ஃபீலிங், ஒரு பெரிய சந்தோஷம். அட இவ்வளோ பெரிய ஆள் முன்னாடி, அதுக்கும் மேலே அவர் முன்னாடி, அவர் மாதிரி ஒரு பெரிய ஆள் முன்னாடி, ஃபேமஸான ஆள் முன்னாடி நான் பாடுறேன்னு நினச்சா அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இஷிதாவோட பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்து இன்னும் சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராங்க வக்ஷயா காயத்ரி. டீம் லீடர்ஸ் தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதும் அப்படின்னு எழுதி கை தட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். அம்சத்தோனி அக்கா சொல்லுங்கள், என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? வழக்கமாக தாலாட்டு பாடினா எல்லாரும் தூங்குவாங்க, ஆனால் இவன் தாலாட்டு பாடி இங்கே தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் முடிச்சுக்க வச்சுட்டான். ஸோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக பாடியிருக்கீங்க, பட் இன்னும் நல்லா பாடணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்ததுக்கு காரணம், இந்த பாட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் உள்வாங்கி அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி இந்த மேடையில் எடுத்திருக்கீங்கன்றதுக்கு. அந்த ஹோரஸ் போகும்போது அந்த ஆலாப் எடுக்கிறது, அது இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் எல்லாம் இன்னும் இன்னும் நீங்கள் பரிச்சயமாக ஆக ஆக உங்களுக்கு இன்னும் மெருகேறும். வாழ்த்துக்கள் கண்ணா. ஓகே ஸ்டாலியா, நான் சொல்லுங்க, அழகாக பாடினீங்கம்மா, அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. சொல்ல வேண்டிய முக்கிய காரணம் அவன் சொல்லியாச்சு என்னன்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பரத்வாஜ் சார் சொல்லுங்க. அக்ஷயா வெரி நைஸ், நல்லா இருந்தது. அந்த இன்னசென்ட் அந்த ஒரிஜினல் சாங் கேட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு மாதிரி நல்ல அதே மாதிரி ஒரு சாஃப்டாக பாண்டிங்க. வெரி வெல் டன். ஓகே சரி, கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். யார்கிட்ட முதல்ல கேட்கலாம்? நானே கேட்டுறேன். அம்சதனே அக்கா சொல்லுங்க. எயிட். சாண்ட்லி அண்ணா சொல்லுங்க, என்ன பாயிண்ட்ஸ்? செவன். சார் சொல்லுங்க, சிக்ஸ். எயிட் செவன் சிக்ஸ். அப்போ ஆக மொத்தம் வந்து 15 21 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அந்த சிரிச்ச முகம் அப்படியே இருக்குமா? சரி ஓகே.
பரத்ராஜ் சார் வந்து இந்தியாவிலேருந்து மியூசிக் டைரக்டர். அவர் இங்கே சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் வந்து நம்மளுக்காக நல்ல கமெண்ட்லாம் சொல்லி நம்மளுக்கு சப்போர்ட் தந்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றி. என்னுடைய படை தளபதியை இப்போது தான் இறக்கப் போகிறேன். பார்த்தா சும்மா பயந்துருவீங்க. இந்த ஸ்டேஜே அதிர் நடந்து வந்தா பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா? லெட்ஸ் வெல்கம் திகர்ஷிகா. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிடாசை என்னை இந்த பூமி சுற்றி வராசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிடாசை என்னை இந்த பூமி சுற்றி வராசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. நாங்கள் வந்து இப்போ கமெண்ட்ஸ் கேட்கலாம். சொல்லுங்க ஸ்டான்லி அண்ணா. சூப்பராக இருந்தது, அருமையாக பாடினீங்க. அடுத்த முறை உங்களோட இது வயசுக்கேற்ற மாதிரி உங்களோட வயசுக்கேற்ற பாட்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கண்டினியூ அதே செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். அம்சத்தனி அக்கா சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். ரிஷிகா அவ வயசுக்கு அவ கரெக்டாக அவளால் முடிஞ்சதாக பாடியிருக்கா. சார் சொல்லுங்க. ரிஷிகா ரொம்ப நல்லா பாடிங்க, வெரி நைஸ். ஸ்டான்லி அண்ணா நீங்கள் தான் சொல்லணும் என்ன பாயிண்ட்ஸ். வேற பாட்டு நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க சார், யாரு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக்? The best performer of the week is Ishita Prema. Ishita, vaanga medaki. Indha vaarathukana best performer abindra or title vandu innikku panna performance le vaangirukanga. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஷிதாவோட அம்மா தான் பாட்டு ட்ரெயின் பண்ணாங்க. ஆனால் அம்மா அன்ஃபார்ச்சுனேட் அம்மாவுக்கு வர முடியல, அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. இந்த சாங்கை இஷிதா டெடிகேட் பண்ணது அம்மாவுக்காக தான். ஓ, தேங்க் பண்ணணும் இஷிதாட அம்மாவுக்கு தான். சரி, பாட்டு யார் செலக்ட் பண்ணது இஷிதா? அம்மா தான் செலக்ட் பண்ணாங்களா? ஓகே, அம்மாக்காக வந்து நாங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் ரெண்டில் வரி பாடப்போம். பாடுங்கள். தாய் காணும் வரை கனவு இல்லை என்றேன் ஆசை தோன்றும் வரை. ஸோ வந்து அம்மாவோட செலெக்ஷன் எப்பவுமே சரி தானே? அம்மா செலக்ட் பண்ணி கொடுக்குற சாங்ஸ் எல்லாமே இஷிதாவுக்கு சூட்டபிளாக இருக்கா? அதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓ, ஷூர் ஷூர். சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த வாரமும் எங்களோட நிகழ்ச்சியில் நடுநிலைமையாக இருந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு, அதாவது கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் எங்களுடைய கலை மாமணி பரத்வாஜ் சார் அவர்கள், நன்றி. இன்னும் கொஞ்சம் போட்டியாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். புடிச்சு புடிச்சு புடிச்சு.
அம்பே போடுஞ்சே மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினி. தைரியம் பாடுங்க, கான்ஃபிடன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சிறு புள்ளில் ஊராங்கும்